வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேள்விகள் ஆயிரம் வித் மீ கனிமொழி. ஒவ்வொரு வாரமும் நம்மளோட ஷோல ஒரு துறையை சார்ந்த ஸ்பெஷலிஸ்ட் நிறைய விஷயங்களை பத்தி ஆலோசனை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில பிரார்த்தனா ஹோமியோ எம்ஏசி ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் சி சுந்தரி எம்டி அவர்கள் இருக்காங்க. இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். மேம் நம்ம ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபான ஒரு ட்ரீட்மெண்ட் அண்ட் எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் கொடுக்காத ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நிறைய பேர் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுறாங்க, சின்ஸ் அதில் வந்து சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சிலர் பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் சரியாகிறதுக்கு, நோய்கள் சரியாகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எங்களுக்காக உங்களை பற்றி சொல்லுங்கள், உங்களுடைய ஹாஸ்பிட்டல் பற்றி சொல்லுங்கள் மேம். அதுக்கப்புறம் நம்ம ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் பற்றி பேசலாம் மேம். ஓகே, டாக்டர் சுந்தரி ஃப்ரம் மதுரை. நான் வந்து ஒரு 25 இயர்ஸ்க்கு மேலே வந்து ஹோமியோபதி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பிஹெச்எம்எஸ் வந்து கவர்மெண்ட் ஹோமியோ மெடிக்கல் காலேஜ் திருமங்கலத்தில் பண்ணேன். தென் எம்டி விநாயகா மிஷன் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜில் பண்ணேன். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் டாக்டர் செம்பருதீன் அவங்களும் வந்து ஹோமியோபதி தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. நாங்கள் வந்து மதுரையில் வந்து ஒரு 2 கிளினிக் இருக்குது ஹாஸ்பிட்டலில், அதை வந்து பிரார்த்தனா ஹோமியோ ஹாஸ்பிட்டல்னும் எம்ஏசி ஹோமியோ ஹாஸ்பிட்டல்னும், அப்புறம் சென்னையில் வந்து ஒரு பிரான்ச் இருக்குது பிரணவா ஹோமியோ ஹாஸ்பிட்டல்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து அக்யூட் அண்ட் க்ரானிக் டிசீசஸ் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் டிசீசஸுமே வந்து ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்ல பெட்டர்மெண்ட் இருக்குது. அதாவது என்னென்னா ஹோமியோபதியில் வந்து அதாவது ஒரு டிசீஸை வந்து நல்லா ஹீலிங் பண்ண முடியும், அதான் முக்கியமான விஷயம். ஓகே மேம். ஸோ ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கொரோனா வைரஸ் டைமில் எந்த விதமான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான குழப்பங்கள் இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்கிறாங்க, மோஸ்ட்டாக இங்கிலீஷ் மெடிசன் எடுக்கிறாங்க. பட் ஹோமியோபதியில் கொரோனா வைரஸ்க்கான ட்ரீட்மெண்ட் இருக்குங்களா மேம்? ஆமாம், அதாவது கொரோனா வைரஸ் வந்து ஒரு பேண்டமிக் டிசீஸ்ன்னு சொல்கிறோம், அதாவது வேர்ல்டு வைடு வந்து இது பரவி இருக்கிற ஒரு டிசீஸ். அதாவது டாக்டர் சாமுவேல் ஹனிமன் 250 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து இந்த சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ நிறைய பேண்டமிக் டிசீசஸ் எண்டமிக் டிசீசஸ்லாம் வரும்போது அதுக்கு வந்து ஹோமியோபதி மெடிசன்ஸ்லேயே வந்து நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் அப்படின்னும் போது ஒரு சாமானிய மக்களுடைய மருத்துவ நம்பிக்கையினுடைய அடிப்படையில் வந்து அவங்க ஹோமியோபதி மருத்துவரை வந்து அவங்க அனுப்பும்போது அவங்க வந்து ஸ்டார்டிங்லேயே அவங்க ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது இந்த டிசீஸ் வந்து ஒரு நல்ல ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்குது. ஸோ இதில் வந்து என்னென்னா கொரோனாவுக்கு முன்னாடி உள்ள சைக்கலாஜிக்கல் இம்பேக்ட் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஃபியர், எனக்கு இந்த டிசீஸ் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு ஃபியர் தான் அதிகமாக இருந்தது. அதனாலே வந்து நிறைய நுரையீரல் பிரச்சனைகள், அப்புறம் வந்து ரன்னிங் நோஸ், சைனசைட்டிஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம், ட்ரை காஃப் இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ஸோ ஹோமியோபதியை பொறுத்தவரை அவங்களுக்கு வந்து என்னென்னா அவங்களுடைய சைக்கலாஜிக்கல் சிம்டம்ஸையும் பேஸ் பண்ணி தான் ஹோமியோபதியில் மெடிசன்ஸ் கொடுப்போம் அவங்களுக்கு. இது வந்து என்னென்னா ஒரு ஹோலிஸ்டிக் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் சொல்லலாம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து பாடி அண்ட் மைண்ட் வந்து இன்டர் ரிலேட்டடுங்கிறதுல வந்து ரொம்ப ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு சிஸ்டம் இது. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத வந்து கம்ப்ளீட்டாக அது அக்யூட் கேஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்றது வந்து இப்போது அவங்களுக்கு வந்து எதனால் எப்போ வந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது, சார் நிறைய அவங்களுடைய ஃபேமிலியில் நடந்த விஷயங்கள், அவங்கள வந்து பாதித்த விஷயங்கள், இதனால் கூட அவங்களுக்கு வந்து ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி ஹோமியோபதி மெடிசன்ஸ் கொடுக்குறோம். இதில் வந்து என்னென்னா ஒரு 5 பேருக்கு ஃபீவர் இருந்தால் கூட எல்லாரோடைய எக்ஸ்பிரஷன் ஆஃப் சிம்டம்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஸோ ஒருத்தருக்கு வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து குளிர் தாங்கிக்க முடியாது, எப்போவுமே கவர் பண்ணி தான் தூங்கணும், சிலருக்கு வந்து இல்லைன்னா எனக்கு வந்து ஃபேன் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க, சிலருக்கு வந்து ஷிவரிங் இருக்கும், சிலருக்கு வந்து இந்த கொரோனா சம்டைம் அந்த இது பேண்டமிக் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து லாஸ் ஆஃப் ஸ்மெல் இருந்தது, டேஸ்ட்டு தெரியாமல் இருந்தது. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு அதாவது ஒரு 3 பேருக்கு இந்த சிம்டம்ஸ் தான், 2 பேருக்கு அந்த சிம்டம்ஸ் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி இருக்குன்னு இண்டிவிஜுவலைஸ் பண்ணி ஹோமியோபதி மெடிசன்ஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 14 டேஸ் கழித்து 21 டேஸ் கழித்து நம்ம வந்து அந்த ஆன்டிபாடிஸ் டெஸ்ட் பண்ணும்போது அது வந்து ஒரு அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி நல்லா டெவலப் ஆயிருந்தது. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளாகவும் ரொம்ப அவங்களை வந்து கம்ப்ளீட் அனலைஸ் பண்ணி மெடிசன்ஸ் கொடுக்கும்போது இது வந்து அவங்க ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுற அளவு கூட போகாமல் அவங்க வந்து செல்ஃப் குவாரண்டைன்லேயே வந்து அவங்க நல்லா ரெக்கவரி ஆயிருந்ததை நம்ம பார்க்குறோம்.
ஓகே மேம், இந்த கொரோனா பேண்டமிக்ல பார்த்தீங்கன்னா மேம், மற்ற நோயாளிகளும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. ஏன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபுல்லாக வந்து கொரோனா பேஷண்ட்ஸ்னால தான் நிரப்பப்பட்டிருக்கு. ஸோ கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். மற்ற டிசீஸ் உள்ளவங்க கூட கொஞ்சம் ஓகே ஏதோ மெயின்டைன் பண்ணிக்கலாம், பட் கேன்சர் அப்படிங்கிறது வந்து சர்ஜரி பண்ண வேண்டியவங்க இருப்பாங்க. ஸோ கேன்சர் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் ஹோமியோபதியில் நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? அது இந்த இந்த காலகட்டத்தில் எப்படி நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் மேம். அதாவது கேன்சர்ஸ் அப்படிங்கிறது எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா, சம்டைம்ஸ் வந்து இது எல்லாருமே வந்து ஜெனட்டிக்காக தான் கேரி ஓவர் ஆகணும்னு அவசியம் கிடையாது. அதாவது எபிஜெனட்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம், அவங்களுக்கு என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னாலையும் வரலாம், ஏதாவது ஒரு ஷாக்னால கூட இது மாதிரி வரலாம். மெயினாக வந்து என்னென்னா, இது ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து திங்கிங் கெப்பாசிட்டி இருக்குது. அவங்க வந்து திங்கிங், அதாவது இந்த சிக்ஸ்த் சென்ஸ் வந்து டெவலப் ஆனதுக்கு அப்புறம் வந்து என்னென்னா, அந்த பீப்புள் வந்து தே ஸ்டார்டட் திங்கிங் அபவுட் மெனி இமேஜினேஷன்ஸ், அப்புறம் ஃபேண்டசிஸ் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அதனால் வந்து என்ன ஆகுதுன்னா, நிறைய ஒரு அவங்களுடைய பர்செப்ஷன், ஃபால்ஸ் பர்செப்ஷனால் கூட சில நேரங்களில் கேன்சர்ஸ் வர்றதுன்றது வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய விஷயங்கள் வந்து அவங்க சொல்கிறாங்க. அது அப்படின்னும் போது இதில் வந்து என்னென்னா, ஒரு இப்போ நம்ம ரீசெண்டாக பார்க்கும்போது, இப்போ அந்த கொரோனா வைரஸ் அந்த மாதிரி தாக்குதல் எல்லாம் வரும்போது அது வந்து பாடியில் வந்து எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடியும் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியில் வந்து என்னென்னா, அவங்களுடைய ஃபேமிலியோட ஹெட் ஆஃப் த ஃபேமிலிக்கு வந்து இந்த மாதிரி கொரோனா ஃபீவர் வந்திருந்தது. ஸோ அதில் அதில் வந்து எல்லாருமே, அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே வந்து ரொம்ப பயம், அதிர்ச்சி அந்த மாதிரி இருந்தாங்க. அதில் வந்து என்னென்னா, அவங்களுடைய அந்த மதர், அந்த ஒய்ஃபுக்கு வந்து என்னென்னா, நம்மளுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த மாதிரி வந்துருச்சு, அவருக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஸ்கேர் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னும் போது அவருக்கு, அவர் தான் வந்து ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, அவர் தான் வந்து ஹி ஹேஸ் டு மெயின்டைன் த ஹோல் ஃபேமிலி. ஸோ அவருக்கு வந்து இந்த மாதிரி வரும்போது அவருக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கேர் மாதிரி வந்து ஒரு பய உணர்வு வந்துருச்சு. அதுக்கப்புறம் சடனாக வந்து அவங்களுக்கு ஒரு அசைட்டிஸ் மாதிரிலாம் ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அது வந்து ஒரு கேன்சர்லேயே கூட கொண்டு போய் விட்டுருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரிலாம் ஒரு எதிர்பாராத ஒரு அசம்பாவிதம் நடந்துருமோன்ற ஒரு பயம், அந்த மாதிரி இதில் கூட ஒரு ஷாக்கில் கூட இந்த மாதிரிலாம் செல்கள் வந்து மியூட்டேட் ஆகுறது அப்படிங்கிறத நம்ம வந்து ரீசெண்ட் டேஸில் நம்ம பார்க்குறோம். ஓகே மேம், தொடர்ந்து பேசலாம். காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்க. மேடம் ஜெகனாஞ்சிலேருந்து பேசுகிறேன். சரிங்க சார், என்ன சந்தேகம் கேளுங்க. டாக்டர் இருக்காங்க. மேடம், மேடம் வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் மேடம். சார் நீங்க டிவி பார்க்காம பேசுங்க சார். ஆமா மேடம், டிவி பாக்குறீங்க மேடம். இல்ல டிவி பார்க்காம பேசுங்க, உங்க சந்தேகம் கேளுங்க. டாக்டர் கேட்டுட்டு தான் இருக்காங்க. மேடம் வந்து ஏதோ தும்மல் அதிகமா வந்துருக்கு மேடம், தண்ணி நிக்க முடியல. தண்ணி நிக்க ஓவரா வந்துருக்கு. தண்ணியில நின்னா உங்களுக்கு தும்பல் ஜாஸ்தி வருதுங்களா? ஆமா மேடம், தண்ணியை நிக்க முடியல மேடம். ஓகே. அதான் ஒரு சிலருக்கு வந்து என்னன்னா, கெட்டிங் வெட் அக்ரவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தண்ணியில நின்னா, தண்ணியில புழங்கினா, மலையில நனைஞ்சா, அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப சளி தும்மல் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். ஆனா இது வந்து என்னன்னா, இதுதான் நம்ம இண்டிவிஜுவலைசேஷன் சொல்றோம், எல்லாருக்கும் இது மாதிரி கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த சிம்டம்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஹோமியோபதி மெடிசன்ஸ் கொடுக்கும் போது, இதில் என்னன்னா, நம்ம ஹோமியோபதி மெடிசன்ஸில் ஒரு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இப்போ இந்த ஏதாவது ஒரு காரணத்தினால ஒரு டிசீஸ் வருது அப்படின்னா, நம்ம வந்து அந்த காரணத்தை தவிர்த்துட்டே போய் நம்ம மெடிசன்ஸ் கொடுக்கறனால ஒன்றும் நடந்துட போகிறதில்ல. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு சரியான மருந்து வந்து தேர்வு பண்ணி கொடுத்து, அவங்களுக்கு வந்து திரும்ப அதே மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு அவங்க உட்படுத்தப்பட்டால் கூட, அவங்களுக்கு வந்து அவங்களோட இம்யூனிட்டி வந்து ரைஸ் ஆகி அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கிறது தான் ஹோமியோபதியில் பண்ணுது. ஹோமியோபதி என்ன பண்ணுது அப்படின்னா, இம்யூன் சிஸ்டமை வந்து ஜஸ்ட் ஸ்டிமுலேட் பண்ணுது. ஸோ அந்த பேஷண்ட் இஸ் கியூரிங் பை ஹிம்செல்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அவங்களுடைய இம்யூனிட்டியை வந்து, அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து தூண்டுறது மட்டும்தான் ஹோமியோபதி மெடிசன்ஸ் பண்ணுது. ஸோ அந்த விஷயத்துக்காக தான் வந்து நம்ம வந்து அவங்களுடைய முழு விவரங்கள் தெரிந்து வந்து ஹோமியோபதியில் மெடிசன்ஸ் கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும் போது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. ஸோ இதனால் வரக்கூடிய வேற அலர்ஜி தொந்தரவுகளோ, ஆஸ்துமா, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே முதலே நம்ம வந்து தவிர்த்துக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்கம்மா. அம்மா உங்க டிவி வால்யூம் குறைச்சிட்டு உங்க பேர் சொல்லுங்கம்மா. மேடம் நான் வந்து அமுதா பேசுறேன் மேடம். எங்க இருந்துமா கால் பண்றீங்க? நாங்க வந்து தஞ்சாவூர்ல வந்து ஒரத்தநாடு தாலுகால இருந்து பேசுறோம் மேடம். சரிங்கம்மா. அதாவது வந்து கால் வந்து வீக்கமா இருக்கு மேடம்.
எனக்கு இல்ல. ஆனா பக்கத்துல ஒரு அக்கா கேட்க சொன்னாங்க, அவங்களுக்கு வந்து பிரஷர் சுகர் இருக்கு, அவங்களுக்கு வந்து ஒரு கால் வந்து பின்னாடி வந்து ரெண்டு கால் இருக்குல்ல, அதுல வந்து ஒரு கால் இருக்கு ரைட் ஹேண்ட் சைடு கால் வந்து அந்த குதி கால்ல வந்து வீக்கம் இருக்கு, பின் சைடு வீங்கிருக்கு, அப்படி பயங்கரமா வலிக்குதான். சரிங்கம்மா, அவங்களுக்கு என்ன வயதாகுதுமா? அவங்களுக்கு வந்து 50 வயசு இருக்கும். சரிங்கம்மா, டாக்டர் பதில் அளிப்பாங்கம்மா. அதாவது உங்களுக்கு வந்து 50 வயசு அப்படின்னும் போது கிட்டத்தட்ட மெனபாஸ் ஸ்டேஜ் கிட்ட வந்துட்டீங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்கனவே வந்து ஆல்ரெடி டயபெட்டிக் அண்ட் ஹைப்பர் டென்ஷன் வேற இருக்குது. ஸோ அவங்களுடைய உடல் பருமன் என்னன்றது தெரியல. சில நேரங்களில் வந்து அந்த குதிங்காலில் வலி அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து என்னன்னா அது வந்து பிளான்டா ஃபாசைட்டிஸ் அந்த ப்ராப்ளம்னாலையும் வரலாம். தென் கல்கேனியல் ஸ்பர்ன்னு சொல்லிட்டு அந்த அந்த கணுக்கால் எலும்புகளில் வந்து ஒரு சின்ன ஒரு எலும்பு துருத்தின மாதிரி இருக்கும். அதாவது காலில் வந்து ஒரு பல் வலி, பல் முளைத்தா இந்த மாதிரி ஒரு வலி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பெயின் இருக்கும். அவங்களுக்கு என்னடா கால் ஃபஸ்ட்டு மூமெண்ட் பண்ணும் போது ஃபஸ்ட்டு ஊனும் போது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும், நடக்க நடக்க குறையும். ஸோ இதுக்கெல்லாமே வந்து அவங்களுடைய என்ன விவரங்கள்னு கேட்டுட்டு ஹோமியோபதி மெடிசின்ஸ் கொடுக்கும்போது இது வந்து கம்ப்ளீட்டாக நம்ம சரி பண்ணலாம். இதுக்கு வந்து அந்த இடத்துல இன்ஜெக்ஷன்ஸ் போடணும், ஸ்டீராய்டு மெடிசின்ஸ் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஹோமியோபதி மெடிசின்ஸ்லேயே வந்து இன்டர்னலாக கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து இதை கம்ப்ளீட்டாக சரி பண்ண முடியும். ஸோ அதை தவிர அவங்களுக்கு லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் வேறு எதுவும் சேஞ்சஸ் எதுவும் பண்ணணும்னா அதையும் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து ஹோமியோபதி எல்லாம் மெடிசின்ஸ் எடுக்கலாம். ஓகே மேம், தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் சுப்பிரமணியம் மேடம், என்னுடைய டாக்டருக்காக நான் கேட்குறேன். ஓகே சார், கேளுங்க. என்னுடைய டாக்டர் வந்து 13 இயர்ஸ் ஆகுது. ஓகே. சில நேரங்கள்ல வந்து இது வந்து அந்த சைனஸ்ன்னு அந்த காற்று அறைகளில் வந்து காற்று இல்லாமல் வந்து அந்த நீர் தேங்குறனால இந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம். ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்னா இதுக்கு வந்து நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக எந்த ஆயின்மெண்ட்ஸு நேசல் ட்ராப்ஸ் இந்த மாதிரிலாம் போடாமல் அவங்களுடைய என்ன டீட்டெயில்ஸுன்றதை தெரிஞ்சு ஹோமியோபதி மெடிசின்ஸ் கொடுக்கும்போது இவங்களுக்கு பர்மனண்ட்டாக கியூர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதை தவிர வந்து அவங்க வந்து சில மூச்சு பயிற்சிகள் இது மாதிரிலாம் கூட பண்ணலாம். தென் தலைக்கு குளித்தா வந்து நல்லா தலை காய வைக்கணும், ஈரத்தோடு இருக்கிறத வந்து தவிர்க்கணும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் இது பண்ணி அவங்களுக்கு வேற என்ன இரிட்டேட்டிங்காக வேற என்ன விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்குது, ஸோ அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சு அவங்களுடைய மன உளைச்சல் என்ன எதுவும் இருக்குதா, ஸோ அவங்களுக்கு என்ன லெவல் ஆன ஸ்ட்ரெஸ் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சு ஹோமியோபதி மெடிசின்ஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி அக்யூட் சைனசைட்டிஸ்னாலும் க்ரானிக் சைனசைட்டிஸ்னாலும் அவங்களுக்கு வந்து பர்மனன்ட் சொல்யூஷன் இருக்கு. தொடர்ந்து பேசலாம். நம்ம ஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. எங்களுக்கு சரியா கேக்கலமா? ஓகே, டாக்டர் உங்க கேள்விக்கான பதில் அளிப்பாங்கம்மா. ஓகே, ரெண்டு வருஷமா தும்மல் தொந்தரவு இருக்குன்னா அதுக்கு என்ன என்ன காரணங்கள்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில சைனசைட்டிஸ் பிரச்சனைகள்னால வரலாம். அதாவது காற்றறைகளில் அதை நீர் தேங்குறனால அது இன்ஃபெக்ஷன் ஆகிறனால அது மாதிரி வரலாம். பட் அது ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னு வராது. சில நேரங்களில் வந்து வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்கள் அதெல்லாம் கூட உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தாக்கங்கள் ஏற்படுத்தலாம். ஸோ உங்களை பற்றி என்னென்ன முழு விவரங்கள் தெரிஞ்சதுன்னா இந்த சைனசைட்டிஸ் இந்த தும்மல் தொந்தரவுகள்லாம் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக சரி பண்ண முடியுமா? அதை தவிர வந்து நீங்கள் வந்து இப்போது ஜென்ரலாக வந்து உங்களுடைய சுய சுகாதாரம் இதெல்லாமே கூட மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ அடிக்கடி ஏற்படுற தும்மல் அப்படின்ற போது உங்களை உணவு பழக்கங்கள் இதெல்லாமே கூட உங்களுக்கு அது வந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை வந்து வடிவமைத்துக்கணும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம், சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க சார். சுகுமார் மேடம் பேரு. ஓகே, எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? நாங்க சென்னையில இருந்து பேசுறோம். சரிங்க சார், யாருக்காக கேட்க போறீங்க, என்ன சந்தேகம் சார்?
என்னுடைய டாக்டர் இன்லாக்காக நான் பேசுறேன். சரிங்க சார். அவங்களுக்கு லிவர்ல கல் இருக்குன்னு சொல்லி லாஸ்ட் வீக் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகே. அது வந்து அந்த கல் மருந்து மாத்திரை கொடுத்திருக்காரு, அது சாப்பிட்டா நல்லா ஆயிடும்னு சொல்லி சொல்றாரு. அப்படி நல்லா இல்லைன்னா வந்து பாருங்கன்றாரு, இல்லைன்னா இது ஆபரேஷன் தான் பண்ணி ஆகணும்ன்றாங்க. சரிங்க. இது வந்து ஆபரேஷனுக்கு வந்து அந்த அம்மாவுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது, 34 வயசு. சரிங்க. அதனால இது ஆயுர்வேதிக்ல இந்த மெடிசன்ல ஏதாவது கியூர் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குங்களா? ஓகேங்க சார், டாக்டர் பதில் அளிப்பாங்க சார். என்ன கம்ப்ளைண்ட் சொல்லிருக்காங்க? லிவர்ல வந்து ஹலோ மேடம் கல் இருக்குன்னு சொல்லிருக்காங்க மேம். ஆ, சின்ன சின்ன கல் இருக்குன்னு சொல்லி டெஸ்ட்ல வந்திருக்குன்னு சொல்றாங்க. பெங்களூர்ல லாஸ்ட் வீக் தான் பண்ணது. இல்ல பித்தப்பை கல்லா மேடம்? லிவர்ல கல் இருக்குன்னு சொல்றாங்க. ஆ, லிவர்ல லிவர்ல சின்ன சின்ன கல் இருக்குன்னு சொல்லி. சரி. ஆர்டினரி ஸ்டோன்ஸ்னா அது வந்து அந்த பிளட் ஸ்டோன்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நானு. சரி. ஆ, லிவர்ல கல் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க மேடம். அப்படியா? சரி. அவங்களுக்கு ஏதோ வலி அந்த மாதிரி ஏதோ தொந்தரவு இருக்கா? அதனால ஏதாவது கோமட்டல் வாந்தி அந்த மாதிரி, இல்ல டைஜஷன் ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏதோ இருக்கா? லைன்ல இருக்கீங்களா சார்? வாமிட்டிங் வருது, வாமிட்டிங் வருது மேடம். வாமிட்டிங் வருது. ஓகே ஓகே. ஸோ அது வந்து என்னன்றத சிம்டம்ஸ்க்கு என்னன்னு கேட்டுட்டு அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி வந்து அவங்க என்ன ஸ்டேஜில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியணும். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக பண்ணணும். ஸோ பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து அது வந்து அதனால அவங்களுக்கு வேற ஏதாவது வந்து ஜார்டிஸ் இந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்றதெல்லாம் பார்க்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 3 மந்த்ஸ் வந்து ஹோமியோபதி மெடிசன்ஸ் கொடுத்துட்டு அவங்களோட சிம்டம்ஸ்லாம் எப்படி இருக்குது, அவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸோட ப்ரொக்னோசிஸ் வந்து நல்லபடியாக இருக்கான்றதை பார்த்துட்டு அந்த சர்ஜரிக்கிறது வந்து இட்ஸ் நாட் த ஒன்லி ஆப்ஷன். ஸோ முதல்ல வந்து ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்துட்டு அவங்களுடைய பீரியாடிக்கல் அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அதில் அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்ததுன்னா ஸோ அவங்க வந்து தே கேன் ஜஸ்ட் கண்டினியூ த ஹோமியோபதிக் மெடிசன்ஸ். இல்லை அதில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னும் போது இஃப் இட் இஸ் நீடட்னா அவங்க சர்ஜிக்கல் ஆப்ஷன் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல ஹோமியோபதி டாக்டரை வந்து அவங்க தகுதி வாய்ந்த ஹோமியோபதி டாக்டரை வந்து அப்ரோச் பண்ணி அவங்க வந்து அவங்களுடைய முழு விவரங்களையும் கேட்டு அவங்க ஹோமியோபதி மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ மேடம், குட் மார்னிங். மேடம் குட் மார்னிங்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கௌசல்யா. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நாங்க சென்னையில இருந்து கால் பண்றோம் மேடம். சரிங்கம்மா, யாருக்காக கேட்க போறீங்க, என்ன சந்தேகம்மா? எங்க மாமியாருக்காக கால் பண்றோம் மேடம். அவங்களுக்கு 50 வயசு ஆகுது. ஓகே. அவங்களுக்கு மென்சஸ் வந்து நின்னுச்சு மேடம். அது நின்னதுல இருந்து ரொம்ப உடம்பு ப்ராப்ளமா இருக்கு மேடம். ரொம்ப வேறு வேத்து வேத்து கொட்டுதுன்றாங்க. உடம்பு அப்படியே ஃபுல்லா துணியை போட்டதை விட நனைஞ்சிடுது மேடம். ஓ சரிங்கம்மா. மனசு பதட்டமா இருக்குன்றாங்க. சரிங்கம்மா. அதுக்கப்புறம் போய் ஃபுல் பாடி செக்அப் பண்ணோம். செக்அப் பண்ணதுக்கு வந்து கிட்னில வந்து கொழுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க மேடம். அது வந்து ஒரு மாசத்துக்கு டேப்லெட் எழுதிக்கிட்டாங்க. அது சாப்பிட்டும் அப்படியேதான் இருக்கு மேடம். வயிறு உப்பசமா இருக்குன்றாங்க. ஓகேம்மா. ஓகேம்மா, உங்க சந்தேகம்க்கு டாக்டர் பதில் அளிப்பாங்கம்மா. ஓகே. அவங்களுக்கு வந்து மெனபாஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அதிகமாக வேர்க்குது அப்படிங்கிறாங்க. சம்டைம்ஸ் வந்து போஸ்ட் மெனபாசல் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் அந்த என்ன அந்த அதனால கூட அவங்களுக்கு வந்து அதிகமாக வேர்க்குறது ஹார்மோனல் இதனால கூட வரலாம். ஸோ அது வந்து என்னன்றதை பார்க்கணும். அதை தவிர அவங்களுக்கு வந்து ஜென்ரல் செக்அப் பண்ணும் போது அவங்களுக்கு ஏதோ கொலஸ்ட்ரால் இருக்குன்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க. பட் அது வந்து அவங்க சொல்கிறது வந்து அவங்களுடைய ரிப்போர்ட்ஸ் பார்த்தா தான் அது வந்து கரெக்டாக என்னன்றது தெரியும். பட் இருந்தாலும் அது அவங்களுடைய சிம்டம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய தெரிஞ்ச ஹோமியோபதி மெடிசன்ஸ் கொடுக்கும் போது அவங்களுக்கு வந்து நல்ல ரெக்கவரி இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். இன்கேஸ் நீங்கள் வந்து மேம் கிட்டேயே நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்க்ரால்லே பார்த்தீங்கன்னா வந்து நம்பர் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் வந்து மேமை மீட் பண்ணுறதுக்கான என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத கேட்டு நீங்கள் நேரடியாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஓகே மேம், ஒரு காலர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு மேம். ஆர்சனிகம் ஆல்பம் 30C அப்படிங்கிற டேப்லெட் வந்து கொரோனாக்கு எடுத்துக்கலாமா மேம்? அதாவது இதில் வந்து என்னன்னா சிசிஆர்ஹெச்சோட அந்த சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ரிசர்ச் அண்ட் ஹோமியோபதி அவங்க நியூ டெல்லியில் வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணியிருக்கிறது வந்து ஆர்சனிகம் ஆல்பம் 30ங்கிறது வந்து ஒரு ஜீனஸ் எபிடமிக்கஸ். ஜீனஸ் எபிடமிக்கஸ்னால் இப்போ நம்ம அந்த கொரோனா சீசனில் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு நிறைய பேருக்கு வந்து காமன் சிம்டம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸோ அதெல்லாம் வந்து கவர் ஆகிற மாதிரி உள்ள ஒரு
இது ட்ரக் பேத்தக்னோசிஸில் படி இந்த மாதிரி இந்த மெடிசன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து என்னென்னா ஃபார்மகோ டைனமிக்ஸ் அந்த ஆக்ட் படி, ஸோ அதில் வந்து இது இந்த ஆர்சனிகாம்பம் 30 மெடிசன்ஸ் எடுக்கும்போது அது வந்து லங் பேரன்கைமாவில் வர எல்லா கம்ப்ளைண்ட்ஸ்க்குமே ஒரு நல்ல பெஸ்ட் மெடிசன்ஸாக இருக்குன்றத அவங்க வந்து ஏற்கனவே ஹெல்தி ஹியூமன் பீயிங்ஸில் வந்து இந்த இதோடைய ஹோல் ஸ்டடி பட்டி தான் இது வந்து இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னா ஒரு இம்யூன் பூஸ்டராக வந்து ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ கண்கூடாக பார்த்தோம். நிறைய பேர் இந்த ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்தவங்களுக்கு வந்து இதோடைய தாக்கம் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு வந்தது வந்து ரொம்ப மைல்டாகவும் அது சிம்டமெட்டிக்காகவும் அது வந்து வந்து அது எந்தவித பாதிப்புகள் இல்லாமல் சரியாயிருக்குன்றத தான் நம்ம இந்த ஒரு பிப்ரவரி மந்த்லேருந்து நம்ம பார்க்கும்போது அதை நம்ம வந்து நம்மளுடைய கிளினிக்கல் ஸ்டடிஸில் வந்து நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. அம்மா என்ன சந்தேகம்மா? 40 வயதாகுது, மூட்டு வலி ஜாஸ்தியா இருக்குங்களா? ஆமா, ரெண்டு மூட்டு வலி. சரிங்கம்மா, டாக்டர் பதில் அளிப்பாங்கம்மா. வணக்கம்மா, உங்களுக்கு 47 வயசுனா அந்த மாதவிடாய் எல்லாம் வந்துட்டு இருக்குதா? உங்களுக்கு பீரியட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குதா இல்ல எப்படி இருக்குமா? ஹலோ, வணக்கம். உங்களுக்கு வந்து இப்ப 47 வயசு ஆகுது இல்லம்மா, உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் எல்லாம் கரெக்டா வந்துட்டு இருக்குதா? அதுல எதுவும் பிரச்சனை இருக்கா? ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க மேம். ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டாப் ஆனதுனால உங்களுக்கு வந்து என்னன்னா ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ அப்படின்னும் போது அது டைரக்டா வந்து உங்களுக்கு அந்த போன்ஸ் எல்லாம் வந்து எலும்புகள்லாம் வந்து டீஜென்ரேஷன் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம். ஆனால் நிறைய பேர் வந்து என்னன்னா இப்போ வந்து ஆஃப் லைட் வந்து நிறைய பேருக்கு வந்து பீரியட்ஸ் வந்து 52 இயர்ஸ், 52-54 இயர்ஸ் எல்லாம் கூட வருது. ஸோ அவங்களாம் வந்து எனக்கு எப்போ நிற்கும், எனக்கு நிற்கிற மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா அப்படிலாம் கேட்பாங்க. ஆக்சுவலி நான் சொல்வேன், இது வர்றது வந்து எவ்வளவோ நல்லது தான் ஆகணும், அது பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு வர்ற வரையும் போன்ஸ்லாம் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி சிலருக்கு வந்து இயர்லியராகவே கூட நின்றுது, 35 வயசு 40 வயசு 45 வயசு இந்த மாதிரிலாம் கூட இயர்லியராக நின்றுது. ஸோ நின்னதுக்கப்புறம் வந்து என்னன்னா அந்த போன்ஸோட தாக்கங்கள் வந்து அதிகமாகுது. ஸோ இவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து கால்சியம் சார்ந்த உணவுகள்லாம் எடுத்துக்கணும். ஸோ அவங்களுடைய அதாவது சில நேருக்கு என்னென்னா போஸ்ட் மெனபாசல் வெயிட் கெயின் இருக்கும். ஸோ அது வந்து ஃபேட் அக்குமுலேஷன் வந்து ஜாஸ்தியாகும். அவங்க வந்து டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ல இருந்தால் கூட வந்து ஃபேட் அக்குமுலேஷன் வந்து ஆகும், ஃபேட் டெபாசிட்ஸ் ஆகும் ஆஃப்டர் மெனபாஸ். அந்த பீரியட்ஸ்லாம் நின்னதுக்கப்புறம் வர ஸ்டேஜ் கிளைமேட்ரிக் பீரியடில் வந்து அது மாதிரிலாம் இருக்கும். ஸோ அவங்க வந்து இந்த ரெகுலர் எக்ஸசைஸு தென் டயட்டு இதெல்லாமே கூட ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க வந்து ஹோமியோபதி மெடிசின்ஸையுமே எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வலி அதாவது அதை மூட்டு மாற்று சிகிச்சை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கு வந்து என்னென்னா அதுக்கு வந்து வலி நிவாரணிகள் எடுக்கணுன்றது அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா வெறும் ஆயின்மெண்ட் போட்டு களிம்பு போட்டு அதை சப்ரஷன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அவங்களாம் வந்து ஸ்டார்டிங்கில் ஹோமியோபதி மெடிசின்ஸ் எடுக்கும்போது பின்னாடி வந்து அது ஏற்படக்கூடிய அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து முதலே நம்ம தவிர்க்க முடியும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்க. சுந்தரமூர்த்தி மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? நான் கள்ளக்குறிச்சி. சரிங்க சார், என்ன சந்தேகம், யாருக்காக கேட்க போறீங்க சார்? எனக்கு தான் மேடம். சரிங்க சார், என்ன சந்தேகம் சார், கேளுங்க. எனக்கு கிட்னில வந்து நீர் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. சரிங்க, அது பிபி அளவும் இருக்கு, பிபி மாத்திரை சாப்பிட்டு வரேன். சரிங்க, யூரின் தான் அடிக்கடி போற மாதிரி இருக்கு. சரிங்க சார், டாக்டர் பதில் அளிப்பாங்க சார். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? யூரின் அடிக்கடி போகுது, பிபி இருக்கு, கிட்னில கிட்னியில் நீர் கட்டிகள் இருக்கு. ஓகே, சில நேரம் வந்து இந்த கார்டிகல் சிஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும், இல்லைன்னா நிறைய அதுலேயுமே வந்து நிறைய பாலிசிஸ்ட் மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அதனால வந்து அந்த கிட்னியோட அமைப்புகள் வந்து மாறுபடுறதுனால கூட வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹைப்பர் டென்ஷன் வரலாம். ஸோ இது மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறனாலே அவங்களுக்கு வந்து யூரின் அடிக்கடி போகிறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. ஸோ அவங்களுக்குமே வந்து ஹோமியோபதியை பொறுத்தவரை இந்த அவங்களுடைய முழு விவரங்கள் கேட்டுட்டு ஹோமியோபதி மெடிசன்ஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த கார்டிகல் சிஸ்ட் வந்து குறையிறதுக்கு வந்து என்னன்றதை பார்க்கலாம். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக வந்து ரீனல் ப்ரொஃபைல் வந்து பார்த்துட்டே இருக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து யூரியா கிரியேட்டின் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணணும். ஸோ அதையெல்லாம் பார்த்துட்டு அவங்களுடைய அந்த கிராமர ஃபில்ட்ரேஷன் ரேட் எல்லாம் சரியாக இருக்குதா, ஸோ அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துட்டு அவங்கள வந்து அடிக்கடி அதை மானிட்டர் பண்ணி
அவங்களுடைய முழு விவரங்கள் கேட்டுட்டு அவங்களுக்குரிய மெடிசன்ஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு பின்னாடி வந்து அதை வந்து ரொம்ப இயர்லியராக அதை டயாலிசிஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நம்ம தவிர்க்க முடியும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஜெயகுரு. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? கோபி. சரிங்கம்மா, என்ன சந்தேகம்மா? எனக்கு கல்யாணம் ஆச்சு, இன்னும் குழந்தை இல்லை. சரிங்கம்மா, டாக்டர் பதில் அளிப்பாங்கம்மா. ஹலோ மேம், இருக்கீங்களா மேம்? மேம், அவங்களுக்கு திருமணமாகி 2 வருடங்கள் ஆகுது, பட் இன்னும் குழந்தை இல்ல அப்படினு சொல்லி கேக்குறாங்க. திருமணமாகி எவ்வளவு நாள் ஆச்சு? 2 வருடங்கள் ஆகுதுங்க மேம். 2 வருடங்கள் ஆகுது. சோ அது வந்து பீரியட்ஸ்லாம் ரொட்டீனா இருக்குதுங்களா? முன்ன பின் ஆகுதுங்க. முன்ன பின் ஆகுது. அது பாலிசி செக் பண்ணி எதுவும் சொல்லி இருக்காங்களா? ஆகுது. அப்படியே. ஒண்ணாம் தேதி ஆது? 31ஆம் தேதி முன்னாடி போயிடு. ஓ சரி, 1-2 நாள் முன்ன பின் ஆகிறத பத்தி பிரச்சனை இல்லை. அதை வந்து மாதம் மாதம் சரியா வருதா, அது கருமுட்டைகள் வந்து சரியானபடி வெளிப்படுதா, கருமுட்டைகள் வளர்ச்சி வந்து கரெக்டா இருக்கா அப்படிங்கறதெல்லாம் என்னன்னு செக் பண்ணோம். ஆக்சுவலி இந்த செப்டம்பர் மந்த் வந்து ரொம்ப இந்த பிசிஓஎஸ் பிசிஓடியோடைய அவேர்னஸ் வீக், அவேர்னஸ் மந்த்னு சொல்லுவோம். இந்த செப்டம்பர் மந்த்ல வந்து நிறைய சிறப்பு இதெல்லாம் இருக்கு. அதாவது டீச்சர்ஸ் டே வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள், அப்புறம் வந்து விஓசியோட பிறந்த நாள், தியாக செம்மல் அவரோடது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மெடிக்கல் ரீதியாக பார்க்கும்போது இது வந்து இந்த பிசிஓஎஸ் அவேர்னஸ் மந்த் இது. ஸோ இதில் வந்து என்னென்னா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் மாதிரி கூட இருக்கலாம் அவங்களுக்கு. ஸோ அது என்னன்றதை ஸ்டடி பண்ணணும். அந்த நீர்க்கட்டிகள் அது மாதிரி எதுவும் இருந்ததுன்னா அதுக்குரிய ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து எடுக்கும்போது அவங்களுடைய பீரியட்ஸ் வந்து ரொட்டீன் பண்ணணும். ஸோ அவங்களுடைய சைக்கிள் வந்து கரெக்டாக இருக்கா, ரொம்ப ஏர்லியராகவும் வரக்கூடாது, ரொம்ப லேட்டாகவும் வரக்கூடாது. ஸோ அது வந்து என்னன்றதை செக் பண்ணணும். கருமுட்டைகள் வளர்ச்சியெல்லாம் கரெக்டாக இருக்கான்றதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு ஹோமியோபதி மெடிசன்ஸ் கொடுக்கும்போது அந்த குழந்தை பேர் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதை வந்து இந்த குழந்தை பேருக்குன்னு பார்க்கும்போது இந்த லேடிக்கும் வந்து முக்கியமாக என்னன்றதை பார்க்கணும். அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கும் என்ன பிரச்சனைகள் இருக்குன்றத ரெண்டு பேரும் சேர்ந்து ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கும்போது ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப விரைவில் கிடைக்கும். அதனால் இது என்னன்றதை பார்க்கணும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஆ வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. கடலூர் மாவட்டம் அப்பாதுரை. சரிங்க சார், யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க, என்ன சந்தேகம் சார்? வீட்டுக்காரங்களுக்கு அடிக்கடி தலைய வலிச்சிட்டே இருக்கு மேடம். சரிங்க சார். அது எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் எடுத்துட்டோம். அது வந்து டாக்டர் போனாலும் தலைவலி அந்த ட்ரீட்மென்ட் மாத்திரை மட்டும் தான் கொடுக்கறாங்க, வந்து நிக்க மாட்டேது. சரிங்க சார், எம்ஆர்ஐ ஸ்கேன்ல என்னன்னு சார் வந்தது, ஏதாவது இருக்குங்களா? அது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க மேடம். சரிங்க சார், டாக்டர் பதில் அளிப்பாங்க சார். சரி மேடம். அதாவது இப்போ ரீசெண்டா தான் தலைவலி இருக்கா, இல்ல ரொம்ப நாள்பட்ட தலைவலியா இருக்கா? அது வந்து குழந்தை கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது மேடம். சரி, அதுக்கு முன்னாடி எல்லாம் இல்ல, இப்பதான் அது இந்த 2 குழந்தை சிசேரியன் பண்ணதுல இருந்து இருக்கு மேடம். ஓ அப்படியா, சரி. ஸோ என்ன காரணன்றது வந்து அந்த ஸ்கேனில் வந்து எதுவுமே தெரியல. ஸோ இது அந்த மாதிரி விஷயங்களில் தான் ஹோமியோபதி வந்து ஸ்டாண்ட் ஸ்டாப்னு சொல்லலாம். என்னன்னா நம்ம டயக்னோசிஸ் வர்றதுக்கு முன்னாடி நம்ம அவங்களுடைய சிம்டம்ஸ் கேட்டு நம்ம ஹோமியோபதி மெடிசன்ஸ் கொடுக்கும்போது அதை நம்ம கம்ப்ளீட்டாக சரி பண்ண முடியும். ஸோ இது வந்து தலைவலி அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி எந்த இடத்துல வலிக்குது, லொக்கேஷன், சென்சேஷன், மொடாலிட்டி அப்படிலாம் சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு வந்து எந்த இடத்துல வலிக்குது, அதுக்கப்புறம் வந்து ரைட் சைடா லெஃப்ட் சைடா எப்போ வலிக்குது, என்னன்னா இப்போ வந்து என்னன்னா ஒரு சிலருக்கு வந்து தலைவலி அதிகமாக இருக்கும் போது வந்து அவங்களுக்கு வந்து தலையில ப்ரெஷர் கொடுத்தா கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு வாங்க. சிலர் வந்து ஐயோ தலையை தொற்றாத ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இண்டிவிஜுவலாக அவங்க ஒவ்வொருத்தவங்களுடைய சிம்டம்ஸ் எக்ஸ்பிரஷன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி தொந்தரவு இருக்குது, இல்லை அவங்களுக்கு வந்து ஏதாவது வீட்டில் உள்ள பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று இன்னைக்கு வரையும் சால்வ் ஆகாமல் இருக்குது, ஸோ அதனால தலைவலி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கூட தெரியணும். ஏன்னா அதனால தான் நம்ம வந்து அந்த கேஸ் டேக்கிங், அதாவது கேஸ் டேக்கிங் நாங்கள் ஹோமியோபதியில் சொல்கிறது ஆக்சுவலி இட் இஸ் அ கேஸ் ரிசீவிங்னு சொல்லணும். ஸோ என்னென்னா நம்ம வந்து எல்லா அவங்களுடைய குடும்ப சூழல், அவங்க வளர்ந்த விதம், அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, ஸோ இது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஸோ அப்படிலாம் கேட்கும் போது அவங்களுடைய தலைவலிக்கான காரணமும் எங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அதாவது இதில் என்னென்னா நோய் நாடி நோய் முதல் நாடி மாதிரி இதில் வந்து என்னென்னா அதோட காஸ் என்ன காரணத்தினால வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஹோமியோபதி மெடிசன்ஸ் கொடுப்போம். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இந்த மந்த்லேருந்து
இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இது ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னும் போது அவங்களே ஆச்சரியப்பட்டு போவாங்க. ஆமா எனக்கு கரெக்ட் தான் நீங்க சொல்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்களே நம்ம அனலைஸ் பண்ண வைக்கிறோம். இன்னொன்று வந்து ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கும்போது அவங்களுடைய உறவு முறைகள்லையுமே வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஸோ இதில் வந்து சில நேரங்களில் வந்து சில மன்னிக்க முடியாத கோபங்கள் தென் அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்னால அவங்க வந்து பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் என்னன்றது தெரிஞ்சு அவங்க வந்து அவங்க அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கிறதுக்கும் நம்ம வந்து கவுன்சிலிங் பண்ணிட்டு ஹோமியோபதி மெடிசின்ஸும் கொடுக்கும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக சரி பண்ண முடியும். ஓகே, ஸோ டாக்டர் கிட்ட வந்து நீங்கள் நேரடியாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை ஆலோசனை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் டிவி ஸ்க்ராலே இந்த ஷோனுடைய நம்பர் தவிர வேறு நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு இந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், லைனில் இருக்கீங்க? அம்மா நீங்க லைவ்ல தான் பேசிக்கிட்டு இருக்கீங்கம்மா. உங்க பேர் சொல்லுங்க, டிவி பார்க்காம பேசுங்கம்மா. அம்மா லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. ஓகே மேம், அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். அடுத்த காலர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி மேம் ஒரு சந்தேகம் மேம். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சைனஸ் அப்படிங்கிற ப்ராப்ளம் ஜாஸ்தியாக இருக்கு, அடுக்கு தும்பல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. இது எதனால வருது அண்ட் ஹோமியோபதியில் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இதுக்கு இருக்கு அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க மேம். கரெக்டாக, அதாவது இப்போ நிறைய பேர் வந்து கேட்ட கேள்விகளில் வந்து இந்த சைனசைட்டிஸ் வந்து ரொம்ப காமனாக கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்னன்னா அந்த தும்மல் வந்து தொடர்ந்து மார்னிங் எந்திரிச்சா வந்து கண்டினியூஸாக தும்மல் இருக்கு அப்படின்னு. அது வந்து என்னன்னா இந்த மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி சில இன்ஃபெக்ஷன்ஸ்னால வரலாம். ஸோ இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி சில ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டர்ஸ் இருக்கும். அதாவது அவங்க ஒர்க் பண்ணுற பிளேஸில் வந்து சில விஷயங்கள், அதாவது அவங்களுக்குலாம் ஆச்சரியமாக இருக்கும் என்னென்னா இந்த மாதிரி இதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அவங்க ஒர்க் பண்ணுற பிளேஸில் வந்து ஏற்படுற இரிட்டேஷன்ஸு தென் கான்ஸ்டண்ட்டாக சில விஷயங்கள் வந்து இரிட்டேட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது ஸோ இது மாதிரி இருக்கலாம். தென் அப்புறம் வந்து அவங்களோட பர்சனல் ஹைஜீன் வந்து சரியாக மெயின்டைன் பண்ணாதனால கூட வரலாம். அவங்கள வந்து ஒரு அஜாக்கிரதையாக அவங்க இருக்கிறனால வரலாம். உணவு பழக்கங்களில் வந்து ஏதாவது பேலன்ஸ்டு ஃபுட்டு எடுக்காதனால வரலாம். ஸோ இது மாதிரி என்ன காரணன்றத தெரிஞ்சுட்டு ஹோமியோபதி மெடிசன்ஸ் கொடுக்கலாம். ஸோ அதை தவிர வந்து சரியான மூச்சு பயிற்சி இதெல்லாம் எடுக்கும்போது ஸோ அவங்களுக்கு வந்து ரெக்கரண்ட்டாக வர கம்ப்ளைண்ட்ஸ் வந்து குறையும். ஸோ இது என்னென்னா இப்போ இது தும்மல் இதை காது வலி பிரச்சனை த்ரோட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் வரக்கூடியது தான். ஆனால் இது வந்து ஒரு நீண்ட நாள பிரச்சனையாக இல்லாதபடி இருக்கிறதுக்கு ஆரம்பத்திலே ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கும்போது இந்த மாதிரி அடுத்தடுத்து அதனால வர காம்ப்ளிகேஷன்ஸை வந்து நம்ம கண்டிப்பாக தவிர்க்க முடியும். ஓகே மேம், இப்போ சாதாரணமாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மெனோபாஸ்க்கு அப்புறமா என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்புகள் இருக்கு மேம்? மெனோபாஸ்க்கு அப்புறம் வந்து அதிகமாக கம்ப்ளைண்ட் பண்ணுறது வந்து இந்த மாதிரி வெயிட் கெயின் அது சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மூட்டு வலி முதுகு வலி பிரச்சனைகள்லாம் வந்து அதிகமாக சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இது வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த டிப்ரெஷன் கூட இருக்குது, போஸ்ட் மெனோபாசல் டிப்ரெஷன் இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஒரு வயதாயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி நம்மளை இனிமேல் யாரும் கவனிக்க மாட்டாங்களோ, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நிறைய சைக்கலாஜிக்கல் கம்ப்ளைண்ட்ஸுமே நிறைய சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து என்னன்றதை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஹோமியோபதியில் வந்து கவுன்சிலிங் ப்ளஸ் ஹோமியோபதி மெடிசின்ஸ் எடுக்கும்போது இந்த போஸ்ட் மெனோபாசல் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம அதிலிருந்து விடுபட்டு வரலாம். ஓகே மேம். மேம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தீங்க ஒருத்தவங்களுக்கு பயத்தினாலே வந்து கேன்சர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்க. ஸோ நம்மளுடைய மென்டல் ஸ்ட்ரெஸ்னால கூட இந்த மாதிரியான நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா மேம்? கண்டிப்பாக கண்டிப்பாக, அதாவது ஒவ்வொரு ஆர்கனுக்கும் வந்து அதுக்கு அஃபெக்ட் ஆகும்போது, அதாவது எமோஷன்ஸ் வந்து எந்த விதத்துல பாதிக்கப்படும் போது ஒவ்வொரு ஆர்கனும் அஃபெக்ட் ஆகுதுன்றதை வந்து நம்ம வந்து நிறைய ஸ்டடிஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் பார்க்கும்போது இப்போ வந்து அதிக பயம் வரும்போது அது வந்து நுரையீரலை தாக்குறதை பார்க்குறோம். அதிகமான கோபம், மன்னிக்க முடியாத கோபம், இன்டைஜஸ்டபிள் ஆங்கர் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்களுக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்குறோம். அவங்களுடைய சுய கௌரவம் பாதிக்கப்பட்டதா அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணும்போது அது வந்து போன்ஸை தாக்குறதை பார்க்குறோம். ஸோ இது மாதிரிலாம் வந்து எல்லாத்துக்குமே ஒரு வந்து ஒரு கார்லேஷன் இருக்குது. கண்டிப்பாக வந்து மைண்ட் அண்ட் பாடி உடைய கார்லேஷன்னால நிறைய டிசீசஸ் வருதுன்றதை பார்க்குறோம். ஸோ இதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னா அவங்க வந்து இது வந்து ஒரு ஹோமியோ டாக்டர்கிட்ட வந்து அவங்களுடைய உண்மை நிலைமை வந்து சொல்லணும். இந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகளோட லைஃப்பில் வந்து இந்த மாதிரிலாம் நடந்திருக்குது. ஸோ இந்த இந்த இடத்துல நான் அதாவது எல்லாருக்கும் ஏற்படுற அந்த கொடுக்கப்படுற ஸ்டிமுலஸ் ஒன்று தான், பட் ஒவ்வொருத்தவங்களோட ரியாக்ஷனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
ஸோ அவங்களுடைய என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, சிலருக்கு வந்து மைல்டாக வந்துட்டு போகும், சிலருக்கு வந்து அதே வந்து ஒரு பெரிய ஒரு லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸாக கூட மாறிடும். ஸோ அவங்களுடைய அவங்களுடைய சூழ்நிலை, அதாவது எபிஜெனெட்டிக்ஸ்னு சொல்கிறோம், அவங்கள்ட்ட என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு, ஸோ அவங்களுடைய ரியாக்ஷன் வந்து அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனுக்கு வந்து அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, ஸோ இதெல்லாம் வச்சு ஹோமியோபதி மெடிசின்ஸ் கொடுக்கும்போது உண்மையிலே வந்து அவங்கள வந்து நிப்பிட் இன் த பட் மாதிரி ஆரம்பத்துலேயே வந்து சில விஷயங்களை வந்து நம்ம கரெக்ட் பண்ண முடியும். ஸோ நாங்கள் வந்து இப்போ அந்த கேஸ் ரிசீவிங் ப்ராசஸில் வந்து நிறைய பேருக்கு வந்து பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து தவிர்த்திருக்கணும்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களுடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் பார்க்கும்போது எங்கெங்கே என்னென்ன நடந்திருக்குது, ஸோ என்னென்ன மாதிரி அவங்களோட ரியாக்ஷன் இருந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து என்னென்னா திடீர்னு வந்து ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் ஹாஸ்டல் போகிறாங்க, ஹாஸ்டல் போனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வருது டியூ டு செப்பரேஷன் கான்ஃப்ளிக்னால வருது. சில நேரங்கள் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணோட அப்பா வந்து சடனாக அப்ராட் போகிறாங்க, ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து சோரியாசிஸ் மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது. ஸோ அப்படின்னும் போது அந்த என்ன காஸ் அப்படின்னு தெரியும் போது என்ன மிஸ் பண்ணுறாங்க, ஸோ லைஃப்பில் வந்து அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, ஸோ அதனால என்ன மாதிரி ஆர்கன்ஸ் அஃபெக்ட் ஆகுது, ஸோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து டீட்டெயில்டாக ஸ்டடிஸும் இருக்கு. வி ஆர் ஆல்சோ டூயிங் த ரிசர்ச். நம்ம ஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம், நாங்க அம்பிகா பேசுறோம் கோயம்புத்தூர்ல இருந்து. சரிங்கம்மா, யாருக்காக கேட்க போறீங்க, என்ன சந்தேகம்மா? எனக்கு தாங்க மேடம், எனக்கு வந்து 44 வயசு ஆச்சுங்க. சரிங்கம்மா. ரெண்டு குழந்தைங்க. சரிங்க. பீரியட்ஸ் எல்லாம் ரெகுலரா வந்துட்டு இருக்குதுங்க. ஓகேம்மா. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஓவரிங் எடுத்துட்டோம். இப்போ வந்துட்டு ஆனாலும் ஆயிட்டுக்கு ஒரு பிரச்சனை தான், ஆனால் பிளட் ரொம்ப கம்மியாகுதுங்க மேடம், அடிக்கடிக்கு ரொம்ப கம்மியாகுது. சரிங்கம்மா. அதான் டேப்லெட் இப்போ 3 மாசமா எடுத்துட்டு இருக்கேன், அதை நிறுத்தினா ரொம்ப கம்மியாகுது, எடுத்தா கொஞ்சமா இருக்கு, ரொம்ப படபடப்பா இருக்கு, கால் கையில வெட வெடன்னு ஆகுது. ஓகேம்மா, டாக்டர் பதில் அளிப்பாங்கம்மா. என்ன கம்ப்ளைண்ட்மா? ஹலோ, என்ன தொந்தரவு, மெடிசன் சாப்பிடுறீங்க? எதுக்காக ஓவரிஸ் ரிமூவ் பண்ணாங்க? நீர் கட்டி இருந்தது மேடம், நீர் கட்டி இருந்தது. சரி, ஓகே. ஆனா இன்னொரு ஓவரி நல்லா இருக்குதுங்களா? நல்லா இருக்குங்க மேடம், அப்புறம் விட்டுட்டா திரும்பியும் இதாகுது. இல்ல, அதுக்கு மெடிசன்ஸ் வந்து இப்ப பீரியட்ஸ் எல்லாம் கரெக்டா வருதா? பீரியட்ஸ் எல்லாம் வந்து 45 30 நாள் 28 நாள் அப்படி ஆயிருக்குங்க. ஓகே, அது வந்து ரெகுலராவே வந்துட்டு இருக்கா, இல்ல மெடிசன் எடுத்தாதான் பீரியட்ஸ் வருங்களா? கேக்குதுங்களா? குறைவா இருக்கும், பட் இது அதுக்குரிய உணவு முறைகள்லாம் நீங்க மாத்திக்கணும். ஸோ அதுக்கு வந்து இரும்புச்சத்துல உணவுகள்லாம் எடுக்கணும். ஸோ இதனால ப்ளீடிங் வந்து ஏதோ மாசம் மாசம் அதிகமா போகுதா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஸோ அது மாதிரி இருந்ததுன்னா அதை கண்ட்ரோல் பண்றதுக்கும் வந்து ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து எடுக்கலாம். ஸோ அதை வந்து இரும்புச்சத்துல உணவுகள் வந்து லேடிஸ் வந்து கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கணும். அதாவது இந்த கீரை, முருங்கைக்கீரை அது மாதிரிலாம் எடுத்துக்கலாம், அத்திப்பழம் அந்த மாதிரிலாம் சாப்பிடலாம். ஸோ அது வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்க அப்படின்னா ஈரல் சவரட்டி இந்த மாதிரிலாம் கூட எடுத்து அவங்களுடைய ஹீமோக்ளோபின் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ அதனால அவங்களுக்கு வந்து வீக்னஸ் ஆகலாம். ஸோ அவங்கள பற்றி என்ன விவரங்கள்ன்றது முழுதாக தெரிஞ்சுட்டு ஹோமியோபதி மெடிசன்ஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி டயர்னஸ் இல்லாமல் அவங்கள வந்து சரி பண்ண முடியும். ஓகே மேம், தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், நாங்கள் கரூர்லேருந்து பேசுகிறோங்க. சரிங்கம்மா, யாருக்காக கேட்க போகிறீங்க, என்ன சந்தேகம்மா? எனக்காக தாங்க மேடம் கேட்க போகிறேன். என்ன வயசாகுதுமா உங்களுக்கு?
28. சரி என்ன சந்தேகம்மா? மேடம் நான் ஒரு நாளைக்கு 10 முறைக்கு மேல யூரின் போயிடுறாங்க மேடம். சரிங்கம்மா. அதுக்காக கேக்கலாம். ஓகேம்மா டாக்டர் பதில் அளிப்பாங்கம்மா. அதாவது உங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் எதுவும் இருக்கா, சுகர் இருக்கா, என்ன செக் பண்ணீங்களா? ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி 200 பாயிண்ட் அது மாதிரி அடிக்கடி யூரின் போயிட்டு இருக்குங்க மேடம். இருக்கலாம் ஸோ அதெல்லாம் இருந்ததுன்னா முதல்ல வந்து அந்த சர்க்கரை அளவை வந்து கட்டுப்பாட்டில் வைக்கணும். முக்கியமாக வந்து இவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து டயபெட்டிஸ் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அவங்களுடைய அவங்களுக்கு எதனால் அந்த பிரச்சனை வந்தது அப்படிங்கிறது ரீசன்ட் காஸ் என்னன்றது தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ஹோமியோபதி மெடிசன் எடுக்கும்போது அவங்க வந்து பெர்மனண்ட்டாக டயபெட்டிஸ்க்குன்னு மெடிசன் சாப்பிட்றத வந்து நம்ம குறைச்சிக்க முடியும். ஓகே தேங்க்ஸ் ஃபார் காலிங் சுந்தரி மேம். நீங்கள் ஏதாவது ஃப்ரீ கேம்ப்ஸ் மாதிரி ஏதாவது கண்டக்ட் பண்ணுறீங்களா மேம்? ஆமாம், அதாவது எவ்ரி மந்த் வந்து செகண்ட் சண்டே வந்து எங்களுடைய கிளினிக்லேயே வந்து நாங்கள் ஃப்ரீ கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அது வந்து எப்படின்னா அது வந்து மாற்றுத்திறனாளிகள், அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சு, மென்டலி சேலஞ்சு, இந்த மாதிரி மென்டலி டிசார்டர் சில்ட்ரனுக்கு வந்து நாங்கள் வந்து ஃப்ரீ கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 1 மந்த்துக்கு வந்து ஃப்ரீ மெடிசின்ஸ் கொடுத்துருவோம், கம்ப்ளீட்டாக வந்து கவுன்சிலிங் எடுத்துகிட்டு. ஸோ அவங்களுக்கு வந்து ஹோமியோபதி மெடிசன், அதாவது நிறைய பேர் என்னென்னா அந்த மாதிரி செரிப்ரல் பால்சி, ஆட்டிசம், இந்த மாதிரி சில்ட்ரனு, ஸோ அவங்களுக்கு வந்து சில நேரங்களில் வந்து அந்த டியூரிங் ப்ரெக்னன்சி வந்து ஏற்பட்ட ஸ்ட்ரெஸ்னால கூட இந்த மாதிரிலாம் குழந்தைகள் பிறக்குது அப்படிங்கிறத நாங்கள் வந்து பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து என்னென்னா ஹோமியோபதி மெடிசின்ஸ் கொடுக்கும்போது நிறைய வந்து நடக்க முடியாத குழந்தைகளில் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்குறோம். பேச முடியாத குழந்தைங்கள்லாம் வந்து நிறைய அவங்க வந்து அடுத்து வரும்போது நிறைய வார்த்தைகள் பேசுகிறாங்க. தென் லேர்னிங் டிசபிலிட்டி இருக்க குழந்தைங்களுக்கெல்லாமே கூட நாங்கள் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ அது மாதிரிலாம் வந்து பண்ணும்போது வந்து ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்களுக்கு கிடைக்குது. அவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே மேம். ஸோ டாக்டர் கிட்ட வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், நேரடியாக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்பர் போயிட்டுருக்கு. அதாவது இந்த ஷோனுடைய நம்பர் தவிர வேறு நம்பர் போயிட்டுருக்கோம், அந்த நம்பருக்கு இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் கால் பண்ணி பேசலாம், அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் டாக்டரை வந்து நேரடியாக சந்திக்கலாம். தொடர்ந்து அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. மோகனம்மா. எங்க இருந்துமா கால் பண்றீங்க? அரடின்சுமா, வன்னிநகர். சரிம்மா, யாருக்காகமா கேட்க போறீங்க? எனக்காகவேம்மா, எனக்காகவே. எனக்கு 65 வயசு. சரிங்கம்மா. இரும்பல் இல்ல, சளி இல்ல, ஒண்ணு இல்லங்கம்மா. சரிங்கம்மா. தும்பல் இல்ல, இரும்பல் இல்ல, ஒண்ணு இல்ல. கொரோனா சொல்லி தனிமைப்படுத்திருக்காங்கம்மா. சரிங்கம்மா. வீட்லயே மாத்திரை இல்ல, மருந்து இல்ல. சரிங்கம்மா. ஆனா இந்த குடும்பத்திலேயே இருக்கிறதுனால ஒரே சின்ன வீடு தானாங்க. இந்த குடும்பத்திலேயே பேரனுங்க பேத்திங்க எல்லாரும் ஒன்னா இருக்கும். ஒரு பெட்ல தனிமையா இருக்க. சரிங்கம்மா. எனக்கு இது வரைக்கும் வந்து ஒரு மாத்திரையோ மருந்தோ ஒன்னும் குடுக்கலாமா? சரிங்கம்மா. இப்ப நான் இப்ப இருக்கிறது எனக்கு பயமா இருக்கு. ஓகே ஓகே. இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்? சரிங்கம்மா, டாக்டர் பதில் அளிப்பாங்கம்மா. இப்போ உங்களுக்கு எந்த அறிகுறை ஏதாவது தொந்தரவு இருக்காமா? தொந்தரவு எதுவும் இல்லை உங்களுக்கு இல்லையா? தொந்தரவு என்றது வந்து ரெண்டு கால் லேசா எரியுது, வயிறு எப்பயாவது எரியுது. இது நடப்ப இந்த கஷாயம் அது இது சாப்பிடுறேன். ஓ, காலையில எழுந்திருச்சா? அதாவது டாக்டரோட கன்சல்டேஷன் இல்லாம நீங்க எந்த கஷாயமும் எடுக்க வேண்டாமா? அதனால கூட வயிறு எரிச்சல் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரலாம். நீங்க இப்போதைக்கு வந்து உங்களுக்கு அந்த டெஸ்ட்ல மட்டும் பாசிட்டிவ்னு வந்திருக்குதா? ஆமா, ஏதோ வந்திருக்குன்னு சொன்னாங்க. அதே முழுமையா சொல்லலங்கம்மா, ஒரு ரிசல்ட் கொடுங்கனாலும் கொடுக்கல, ஒரு கவர்மெண்ட்ல எடுத்தாங்க. சரி, அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நான் போனேன். ஓ, நீங்க 65 வயசு இது வரைக்கும் எடுக்கலையான்றது ஒரு கம்பவுண்டர் வம்பு பண்ணி அதை எடுத்தாரு. அதுல இது இருக்குன்னு 3 நாள் பொறுத்து இந்த டோர் லாக் பண்ணிட்டாங்க. தனிமையா இருங்க வீட்டுக்குள்ளேயே. இதுவும் கடந்து போகுன்ற மாதிரி இது வந்து சீக்கிரம் சரியாயிடுமா? அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வந்து அதாவது ஒரு வயதானவங்களுக்கு வந்து தன்னோட பேரனை கொஞ்சம் முடியல, பேத்திய கொஞ்சம் முடியல, தனிமைப்படுத்துறாங்கன்றது ஒரு பெரிய மனவேதனையான ஒரு விஷயம்தான்.
பட் இருந்தாலும் ஒரு இன்னும் சிறு காலங்கள் தானே, உங்களுக்கு வந்து சீக்கிரம் சரியாயிடும். உங்களுக்கு நீங்க எல்லாரோடையும் வந்து நல்லா மிங்கிள் ஆகலாம். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்களோட திரும்ப கூட நீங்க ஆன்டிபாடிஸ் டெஸ்ட் எல்லாம் வந்து அதுக்குரிய டெஸ்ட் இருக்குமா உங்களுக்கு சரியாயிடுச்சா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிற டெஸ்ட் இருக்குது, அதை நீங்க பாத்துட்டீங்க உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்க வந்து எல்லாரோடையும் நீங்க வந்து சகஜமா இருக்கலாம். நீங்க அதை பத்தி நீங்க மன வருத்தம் படாதீங்க. இது வந்து ஒரு பெரிய மனச்சோர்வை நீங்க ஆகாதீங்க. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் வந்து சீக்கிரம் சரியாயிடுமா. இந்த கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா பெரியவங்க அதாவது முதியவர்கள்லாம் வந்து மனதளவுல தான் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அவங்களோட பேரன் பேத்திகளை பார்க்க முடியல அப்படிங்கறதுதான் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுது. ஸோ இதனால நிறைய பிரச்சனைகள் வருதை நம்ம பாக்குறோம். ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்கம்மா, நீங்க வந்து ரிலாக்ஸ்டா இருங்க. உங்களுக்கு எந்த விதமான அறிகுறியும் இல்லை. ஸோ நீங்க சீக்கிரமாவே குணமாயிடுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்க குடும்பத்தோட சேர்ந்து இருக்கலாம். ஸோ மன தைரியத்தோட இருங்க. அது மட்டும் தான் ஒரு முக்கியமான ஆயுதமா இருக்கு இப்போ இந்த கொரோனா காலகட்டத்தில். ஸோ எதுக்குமே நீங்க பயப்படாதீங்க, ரொம்ப தைரியமா இருங்க. அடுத்ததற்கு நன்றி. தொடர்ந்து அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. கலைச்செல்வி. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்றேன். சரிங்கம்மா. யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக. ஓகே. என்ன வயசாகுது, என்ன சந்தேகம்மா? 18 இயர்ஸ் ஆச்சு. இர்ரெகுலர் பீரியட்ஸ். இர்ரெகுலர் பீரியட்ஸ்ங்களா? ஆமா. ஓகேம்மா, டாக்டர் பதில் அளிப்பாங்கம்மா. ஓகே. வந்து அந்த ஏஜ் அட்டெண்ட் பண்ணதுல தான் இந்த மாதிரி இருக்குதா, இல்ல இப்ப ரீசன்ட் டேஸ்ல இந்த மாதிரி இருக்குதா? ஒரு 3 இயர்ஸ் ஆ இப்படி இருக்கு. இப்ப என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? இப்போ 12th முடிச்சிட்டு இருக்கேன். ஓகே. உங்களுக்கு என்ன ஆம்பிஷன்? ஆம்பிஷன் டீச்சர். ஆம்பிஷன் டீச்சர். வெரி குட், வெரி குட். அது மாதிரி சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு பிடிச்ச ப்ரொஃபஷனுக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னும் போது நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. சில நேரங்களில் வந்து சில ப்ரெஷர்ஸ்னால வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஷர்ஸ் வரும்போது குழந்தைங்களுக்கு வந்து நிறைய அந்த இரெகுலாரிட்டிலாம் பீரியட்ஸில் வந்துடுது. ஸோ இது வந்து சில நேரங்களில் வந்து ஒரு 18 இயர்ஸ் வரையும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அதாவது நல்ல உணவுகள், நல்ல ஒரு ஒரு பேலன்ஸ்டு டயட் எடுத்துட்டு அவங்க எக்ஸசைஸ் இந்த மாதிரி செடன்ட்ரி ஹேபிட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஸோ அவங்க வந்து பிரிஸ்காக இருக்கும் போது வந்து இந்த மாதிரி நீர்க்கட்டிகள், பிசிஓடி ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் எதுவும் வராது. ஸோ அவங்கெல்லாம் வந்து ஹீமோக்ளோபின்லாம் வந்து முக்கியமாக மெயினாக செக் பண்ணிக்கணும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கா, இல்லை தைராய்டு ப்ராப்ளம் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத தான் பார்த்துக்கணும். ஸோ அதெல்லாம் சரியாக இருக்கிற பட்சத்தில் வந்து அவங்க வந்து ரெகுலர் எக்ஸசைஸ் அப்புறம் வந்து அவங்களுடைய உணவு முறைகள் எல்லாம் மாற்றம் பண்ணும் போது இது வந்து ரொட்டீன் ஆகிட்டு இதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. பட் பீரியட்ஸ் செயற்கையாக வந்துட்டு வர வைக்கக்கூடாது. ஸோ அவங்களுக்கு அப்படியே வந்து இவ்வளோ எல்லாமே கரெக்ட் பண்ணியுமே இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா வேறு ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருக்கான்றத வந்து ஒரு ஹோமியோபதி டாக்டர் கன்சல்ட் பண்ணி அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி 21 டேஸ் மெடிசன் சாப்பிட்டு தான் வரணுன்ற அவசியம் இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய இம்யூனிட்டியை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு 3 பீரியட்ஸ் வந்து ரெகுலரைஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டுமே அவங்க வித்ட்ரா பண்ணிவிட்டு அவங்க வந்து ரொட்டீன் ஒர்க்ஸை வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் மேம். ரொம்ப நன்றி மேம் இன்றைக்கு எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து நீங்கள் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் வேறு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டோட சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.